மார்னிங் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் ஹூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் ரீவ்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் வி கேர் ஷாம்பூ ஹேர் கலர். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங்ல ரெண்டு அழகான ஆங்கர்ஸ், ஒரு அழகான ஆங்கர், ஒரு ஓகேவான ஆங்கரோட இன்னைக்கு ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்காக நான் அஸ்வத் அட் பார்வதி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்வதி, பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா டிஸ்டர்ப் பண்ணாத? ஓ, என்ன பண்றீங்க நீங்க? நான் உங்களுக்கு எல்லாம் பெருமை சேர்க்க போறேன். ஓ, நல்ல ஆங்கரிங் பண்ண போறீங்க. சொன்னா கேளு, உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ண போறேனா, ஒரு அழகி போட்டியில போய் வின் பண்ண போறேன்டா. ஒரு அவங்கள பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. எஸ், அது மட்டுமா, மிஸ் சூப்பர் குளோ வேர்ல்ட் 2019 சும்மாவா, அதோட டைட்டில் வின்னர் நம்மளுக்காக இங்க வந்திருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் அக்ஷரா ரெடி டு ஆர் ஷோ. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்க தமிழா? தமிழ் கிடையாது, தெலுங்கு, பட் பார்ன் பாட்டப் இன் சென்னை, தமிழ் ரொம்பவே நல்லா பேசுவேன். சென்னையில பிறந்து வளர்ந்த பொண்ணு, எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் எங்களுக்கு இது. டெஃபினெட்லி. எந்த ஏரியா சென்னையில நீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சென்னை பொண்ணு நம்ம சார்பா வந்து இந்தியா மட்டும் இல்லாம இந்தியாவையும் தாண்டி வேர்ல்ட் லெவல்ல எல்லாருக்கூடயும் கம்பீட் பண்ணி இந்த கிரௌனோட உட்காரும் போது உங்களை விட ஆக்சுவலி உங்களை பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி வெரி ப்ரவுட். சூப்பர். சோ வந்து மாடலிங் லெவல்ல வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்கீங்க. சோ எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த இன்ட்ரஸ்ட் வந்ததா, மாடலிங் நம்ம பண்ணனும் அப்படிங்கற இன்ட்ரஸ்ட்? எனக்கு சைல்ட்ஹூட்ல இருந்து வந்துட்டு மாடலிங் வந்து பாஷன். எனக்கு சொல்லப்போனா ஐஸ்வர்யா மேம் கிட்ட இருந்து, எங்க அம்மா வந்து ஐஸ்வர்யா மேம் பெரிய ஃபேன். அவங்க ஸோ காட்டிகிட்டே இருப்பாங்க, இதை பார்த்தியா, இது பார்த்து இந்த பிக்சர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அது பார்த்துலேருந்து பேஷன் இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்ட் இன் அ வெரி யங் ஏஜ். பட் யா, எனக்கு மாடலாக இருக்கிறது சின்ன வயசுலேருந்து ஆசை. சின்ன வயசுலேருந்து எப்போ எப்போ உங்களுக்கு வந்து தோணுச்சு நான் மாடல் ஆகணும் அப்படின்னு, எந்த வயசில் தோணுச்சு? ஐ திங்க் அரவுண்ட் த ஏஜ் ஆஃப் 10. யா, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து சைல்ட்ஹுட்ல ஒன்று நினச்சிருப்போம், அதே எய்மை கண்டினியூ பண்ணி அதே கோலை வந்து அச்சீவ் பண்ண மாட்டாங்க. எய்ம் வேறையா இருக்கும், ஆனால் அச்சீவ் பண்ண கோல் வேறையா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 10 வயசில் வந்து விதையை போட்டிருக்கீங்க, அது இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெருமை எல்லாருக்கும் சேர்க்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுடைய மாடலிங்? ஒரு 14 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன், 10th ஸ்டாண்ட் படிக்கும் போது, 10th பிகினிங்ல. ஸோ அப்போ வந்து ப்ரொஃபஷனலாக எடுக்கல, பிகாஸ் ஆப்வியஸ்லி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், தென் +2, அதுக்கப்புறம் காலேஜ் ஆல். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் வந்த ஆஃபர்ஸ் வந்து ஓகே, அம்மாலாம் கேட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபார் த பாஸ்ட் 2.5 இயர்ஸ் ஐ டுக் இட் அஸ் அ ப்ரொஃபஷன், பிகாஸ் மாடலிங் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். நார்மலாக மற்ற ஒர்க் மாதிரி இதுவும் சீரியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்டார்ட் 2 இயர்ஸா. சூப்பர். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, ஒழுங்காக படிக்கிற வேலையை பார், உனக்கு எதுக்கு மிச்ச வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலையும் சொன்னாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌன் வின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணீங்க, படிப்பையும் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு? ஸ்கூல் படிக்கும் போது பேலன்ஸ் பண்ண முடியல ஆப்வியஸ்லி, பிகாஸ் எவ்ரிடே ஸ்கூல் அண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அதனால அம்மா கிட்ட கேட்டோன்னே வந்து ஃபர்ஸ்ட் 10th முடியும்னு சொன்னாங்க. சரி ஓகே, 10th முடிச்சு. அதுக்கப்புறம் +2 முடியினாங்க. சரி +2, அதுக்கப்புறம் டிகிரியை முதல் முடிச்சுட்டு வாங்க. பட் ஸ்டில் நான் வந்துட்டு எனக்கு மற்ற அம்மா கிட்ட நான் சொன்னதுன்னா, எனக்கு மற்ற எந்த ஃபீல்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு. ஸோ திஸ் இஸ் பேஷனில் பண்ணுறதுனால எனக்கு வந்து இதனால ஃபோக்கஸ் பண்ண முடியுது, அண்ட் இதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து காலேஜ் முடிச்சோன்னே விட்டாங்க, சரி ஓகே டூ இட் ஆஸ் யூ லைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இருந்தது இல்லை, நம்ம வந்து மாடலிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களோட கேரியருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, எப்படி முயற்சி பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் இருந்தாங்க, தேவர் இன் டு மீடியா ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்களே, எதுக்கு மாடலிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு சரி ஓகே மம்மி மம்மின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்டேன். தென் யூஸ்வலி எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ணுவாங்க, எதுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னப்போ, ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டார்டட் வித் ரேம் ஷோ. ஸோ தட்ஸ் ஹவ் எல்லாருக்கும் அப்படி மாடலிங் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். தென் ஆட்ஸ் நிறைய பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே ஒரு கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். ஸோ இந்த மாடலிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதாவது ஆரம்பத்துலேயே வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடாது, நம்மளோட லுக்லேருந்து ஆட்டிடியூட்லேருந்து வாக்லேருந்து இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாற்றிக்கணும்ல. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்ததா கற்றுக்கிறதுக்கு, இல்லை எப்படி வந்து கேரி பண்ணிக்கிட்டீங்க?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தெர் இஸ் டூ டிஃப்ரெண்ட் திங், மாடலிங் ட்ரைனிங் ஒன்று, பேஜன் ட்ரைனிங் ஒன்று. ஸோ பேஜன் ட்ரைனிங் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் பை மாடலிங் ட்ரைனிங். அது கம்பேர் பண்ணுறச்சு பேஜன் ட்ரைனிங் இஸ் மோர் லைக் எப்படி சொல்றதுன்னா, தே ட்ரெயின் யூ, தே க்ரூம் யூ அஸ் அ பர்சன், செப்பரேட் பர்சன் மாதிரி, அண்ட் தே க்ரூம் யூ லைக் அ குவீன். ஸோ உட்காரதுலேருந்து ஒரு மைக் பிடிக்கிறதுலேருந்து லைக் எவ்ரி திங் தே ஹாவ் டு பிஹேவ் லைக் அ குவீன். ஸோ மாடலிங் ட்ரைனிங் இஸ் நாட் தட், இட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ யா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் மாடலாக தான் ஆகணும் சொல்லி நான் ரேம்ப் வாக் அதான் ட்ரைனிங்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அது முடிச்சிட்ட பிறகு பேஜன்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் ஓன்லி தென் ஐ அண்டர்ஸ்டூட் இட்ஸ் லைக் அ டோட்லி டிஃப்ரெண்ட் திங். அண்ட் அவங்க எப்படி பேசுறதுலேருந்து எல்லாமே அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இந்த மாதிரிலாம் பேசணும். ஸோ இட் வாஸ் அ குவைட் அ ஜேர்னி ஐ குட் சே. எடுத்தோடனே வந்தது கிடையாது, இட் ஜஸ்ட் டுக் அ வைல் ஃபார் மீ. ஓகே, ஸோ வந்து நீங்கள் மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அட் சேம் டைம் வந்து அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் அண்ட் காம்படிஷன்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் மிஸ் சவுத் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ வென் ஐஸ் டூயிங் மை ஸ்கூல் ஒன்லி பேக் தென். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய இது வாட்ஸ் நான் ரேம்ப் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட கொரியோகிராஃபர் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பேஜன்ட் ஒன்று வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ரியலி யங் அட் த டைம், ஸோ ஐ டென்ட் நோ மச். பட் தென் ஹி வாஸ் டெல்லிங் மீ லைக் பேஜன்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் க்ரூமிங் செஷன் கிடைக்கும், ஸோ இன்னும் ப்ராப்பராக க்ரூம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் பேஜன்ட்ல என்ட்ர் ஆனது. தென் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப், ஸோ டுக் அ பிரேக் ஃப்ரம் மாடலிங். தென் அகெயின் லாஸ்ட் இயர் திஸ் இயர் பை ஏப்ரல் ஐ ஸ்டார்டட் திஸ் பேஜன்ட் அகெயின். ஸோ இதுக்கும் ஒரு கால் அவங்களே கால் பண்ணுங்க பேஜன்ட்டோட ஆர்கனைசர்ஸ் கிட்டேருந்து கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்தியா லெவலில் ஒரு பேஜன்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களான்னு சொல்லும்போது கொஞ்சம் பயந்தேன். பிகாஸ் வந்துட்டு ட்ரைனிங் இருக்கணும், அதுக்கு ப்ராப்பராக ஒரு க்ரூமிங் செஷன்லாம் இருக்கணும். ஐ செட் ஐல் டேக் பார்ட் நெக்ஸ்ட் இயர். அவங்க வந்து இல்லை நீங்கள் இந்த இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, யூ வில் நாட் கோ எம்டி ஹேண்டட் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்தியாவோட டைட்டிலே வின் பண்ணி போனேன். ஸோ யா, எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். ஸோ எப்பவுமே வந்துட்டு ஒரு சக்சஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய ஃபெயிலியர்ஸை தாண்டி தான் வரணும். இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுட்டு அந்த சக்சஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் தாண்டி தான் கண்டிப்பா இது வந்திருப்பீங்க. சும்மாவா நேஷனல் லெவல்ல போய் அத்தனை பேர் கூட கம்பீட் பண்ணி இந்த கிரௌனை வின் பண்ணிட்டு வரதுங்கிறது, ஸோ அந்த நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த நேஷ்னல் பேஜன்ட்லேயே வந்துட்டு ஐ வாஸ் அ ஒன்லி கேர்ள் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் சவுத் இந்தியன்ஸ் ஆர் நாட் தட் மச் என்கரேஜ்டாக என்ன எனக்கு தெரியல சரியா, அண்ட் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் த ஹைட் க்ரைட்டீரியா ஐ ஹவ் நோ க்ளூ. பட் தமிழ்நாட்லேருந்து நான் மட்டும்தான் போயிருந்தேன். அண்ட் யூனோ ஆப்வியஸ்லி மெஜாரிட்டி வந்து நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறதுனால தென் த ஹோல் காம்படிஷன் சேஞ்சஸ், தே லுக் டவுன் டு சவுத் இந்தியன்ஸ். தட் டூ ஹேப்பன் ஆக்சுவலி இந்த மாடலிங் ஆல்சோ. ஸோ யா, அங்கே ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் க்ரௌன் வின் பண்ண எதுவுமே ஞாபகம் வரல எனக்கு. ஓகே, ஸோ வந்து சொன்ன மாதிரி வந்து மிஸ் சவுத் இந்தியா, மிஸ் இந்தியா இந்த மாதிரியான பியூட்டி பேஜன்ஸ்லாம் வந்து கம்பீட் பண்ணும்போது டக்குன்னு வந்து ஒரு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க பாம்பேயை பேஸ் பண்ணுவாங்க, டெல்லி பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம். அப்போ எல்லாருக்குமே ஒன்று இருக்கும், தமிழ்நாட்டிலேருந்து ஏன் வந்து யாருமே வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, இப்படி இருக்கும்போது இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சீன் வந்து நிறைய இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நீங்கள்? 100% டெவலப் ஆகணும். ஏன்னா வந்துட்டு பேஜன் ட்ரைனர்ஸ் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அண்ட் எஸ்பெஷல் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அந்த நேஷனல் லெவல் பேஜன்ட் இல்லைன்னா இன்டர்நேஷனல் லெவல் பேஜன்ட் க்ரூமிங் கொடுக்கறதுக்கு அந்த ட்ரைனர்ஸ் யாருமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ இன்னும் நிறையா டெவலப் ஆக வேண்டியது இருக்குது. பிகாஸ் நம்ம இங்கே சவுத் இந்தியா நம்ம என்னவா சென்னையிலேருந்து இருந்தாலும் பெங்களூர்லேருந்து இருந்தாலும் நம்ம எல்லாமே வந்து வி ஹாவ் டு ட்ராவல் டு மும்பை டு கெட் பேஜன்ட் ட்ரைனிங் தான். ஸோ டெஃபினெட்லி வி ஹாவ் டு கெட் டெவலப்ட் இன் திஸ். சூப்பர். ஸோ இந்த மாதிரி மாடலிங்கில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல மாடல்ஸ்லாம், அவங்களுக்குலாம் தெரியாது யாரை போய் அப்ரோச் பண்ணும், எந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் போயிருக்கீங்க. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் யார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு வந்து யார்கிட்ட போய் அணுகலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா? யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த மாதிரி பேஜன்ட் ட்ரைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, மும்பையில் நிறைய பேர் இருக்காங்க, சென்னையில் கம்மி. ஸோ தட் ஆல்சோ ஐ வாண்ட் புல்ட் அக்ராஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பேஜன்ஸ் நடத்துகிறாங்கன்னா ஸோ அங்கே நீங்கள் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா ஆடிஷன்ஸ் அட்டன்ட் பண்ணி அங்கே உங்களுக்கு ப்ராப்பராக க்ரூமிங் செஷன் அங்கேயே கொடுத்துருவாங்க. லைக் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுலேயே அதில் பண்ணால் கூட இட் பி ஈஸியர் ஃபார் யூ. இல்லைனா லைக் க்ரூமர்ஸ் கிட்ட போய் நீங்கள் ட்ரெயின் ஆகினீங்கன்னா தென் தே வில் கைட் யூ லைக் த ப்ராப்பர் வே, ரேதர் தென் இப்போ நிறைய ஃபேக் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, இங்கே ஆடிஷன்ஸ் அங்கே ஆடிஷன்ஸ் வாங்க சொல்லி. இதெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்பர் ட்ரெயினர்ஸ்னால் கூகுளே வந்துடுவாங்க. ஈவன் இஃப் யூ சர்ச் ஆன் கூகுள் யூல் கெட் டு நோ தே நேம்ஸ் அண்ட் ஆல். யா யா, அதுவும் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டு ரெஃபர் பண்ணிக்கிட்டு போனால் தட் பி அ பெட்டர் சாய்ஸ் ஐ திங்க். ஸோ அக்ஷரா, இவ்வளோ நேரம் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டோம், இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னான நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் ஓகேவா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு,
என்னன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் மாடலிங்ல சாதிச்சிருக்காங்க. மாடலிங்ல பார்த்தா சுஷ்மிதா சென் மேமா இருக்கட்டும், இல்ல ஐஸ்வர்யா ராய் மேமா இருக்கட்டும், இல்ல பிரியங்கா சோப்ரா மேமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து மாடலிங்ல இருந்து அப்படியே வந்து அவங்க கெரியரை வந்து பிலிம்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி கண்டிப்பா இவ்வளவு பெரிய டைட்டில் வின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் தேடி வந்திருக்குமே. ஆக்சுவலி ஒரு தெலுங்கு மூவி சைன் பண்ணியிருக்கேன் நான், ஸோ பேஜன்ட் போர்த்துக்கு முன்னாடியே சைன் பண்ணியாச்சு. ஸோ ஷூட்டிங் இஸ் ஆன் தி ப்ராசஸ் ரைட் நவ். அண்ட் ஒரு மலேசியன் தமிழ் மூவி பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு கனடா ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ரிலீசிங் நெக்ஸ்ட் மந்த். இப்போதைக்கு அவ்வளோதான். அப்போ தமிழ் ஃபிலிம் எப்போ வந்து எங்களுக்கு தமிழ் ஃபிலிம்ல வந்து சூப்பராக நடிச்சு கலக்க போறீங்க? தெரியல, ஹோப்ஃபுல்லி சூன். சூப்பர், ஓகே. ஸோ அப்போனா வந்து தமிழில் சீக்கிரமாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ சினிமா சம்மந்தமான ஒரு சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் வந்து நாங்கள் கேட்க போகிறோம், ஓகேவா? இப்போது உங்களுக்கு ரெண்டு ஃபோன் கால் வருது. ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா தளபதி படத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஹீரோயினாக நடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. என்ன, தளபதி படத்துலேருந்து? ஓகே. இன்னொரு சைடு வந்து தலை படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் யார் சூஸ் பண்ணுவீங்க? இதில் சூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ஹாவ் டு ஒர்க் வித் போத் ஆஃப் தெம் பிகாஸ் எப்பவுமே சொல்கிற மாதிரி வந்துட்டு இவங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணால் கரியர் வைஸ் க்ரோத் இருக்கிறத விட லேர்னிங் ப்ராசஸ் சொல்லலாம். லைக் நோ விஜய் சார்கிட்ட அஜித் சார்கிட்ட இதை விட கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு யார் ப்ராஜெக்ட் எடுப்பீங்கன்றதா எங்களுக்கு வந்து கேள்வி. ரெண்டு பேரும் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்கன்னா ஒரு 60 டேஸ் காட்சி கேட்குறாங்கன்னா ரெண்டு பேரும் சேம் டேட்டில் கேட்குறாங்க, வேற ஒன்றுமே பண்ண முடியாது. டே நைட் ஆஃப்டர்நூன் அதெல்லாம் பண்ணிடலாம், அதெல்லாம் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். டே நைட் பாசல் ஃபேவரட்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல? இல்லை, ரெண்டு பேரும். ரெண்டு பேரும். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இல்ல, அதனால பாவம் அவங்க விட்டுறலாம், ஓகேவா? அடுத்து அப்படியே அடுத்த நாள் வேற ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால்ல சங்கர் சாரும் பேசுறாரு, மணிரத்னம் சாரும் பேசுறாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க? சோ மணி சார் கிட்ட வர்க் பண்ணோம்னா அகைன் இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ். சோ நிறைய கத்துக்கலாம். சங்கர் சார் கிட்ட வர்க் பண்ணோம்னா உலகமே சுத்தி பார்க்கலாம். அதனால சப்போர்ட் யாரு அப்பவும் போதும். இதுலயாவது ஒரு பதில் வரும்னு பார்த்தோம். ஏன்னா சங்கர் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் ரெண்டுக்கும் செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. நான் ஒருத்தங்க பேர் சொல்லிட்டு அடுத்தவங்க ஃபேன்ஸ் ஹர்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ நீங்க ஒரு டே பர்சனா இல்லைனா நைட் பர்சன்? நைட் பர்சன். டோட்டலா? டோட்டலி. ஓகே. ஏன் காலில எல்லாம் வந்து நீங்க தூங்கவே மாட்டீங்களா? சன்லைட் பார்த்தாலே தலை வலிக்கும். சன்லைட் பார்த்தாலே தலை வலிக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ஆளா தான் இருக்காங்க. யா, ஐ மீன் ஐ அம் மோஸ்ட்லி எ நைட் பர்சன் பிகாஸ் நைட் கொஞ்சம் காமா இருக்கும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு லுக்ல வந்து ஒரு ரோல் பண்ணணும் நினைப்பீங்களா, இல்ல எனக்கு மாடர்ன் லுக்கான ஒரு ரோல் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா? வில்லேஜ். எதனால? எதனாலனா பேசிக்லி சவுத் இந்தியன். ஸோ நிறைய ரேம் ஷோஸ் அது சொல்லிட்டு நிறைய மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. எனக்கு சாரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மா கூட நான் சாரீஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாங்க. ஸோ யா, to be the about that. So இப்போ நிறைய படங்கள்லாம் வந்திருக்குல, இதுல வந்து நீங்க நிறைய படங்கள் பாத்திருப்பீங்க. இந்த ஒரு ரோலை இந்த படத்துல வந்து இந்த ஹீரோயின் பதிலா நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்ச ஏதாவது ஒரு படம்? தங்கல் இஸ் மை வெரி ஃபேவரட் மூவி. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி கன்ஃபார்மாக லைஃப்பில் இட் ஐ ஹாவ் டு ஒர்க் தட் கைண்ட் ஆஃப் அ மூவி. அண்ட் அதுக்கு அவங்க பண்ண டெடிக்கேஷன், ஒரு 6 months 1 year கோர்ஸ்லாம், லைக் நோ பாக்ஸிங்லாம் கற்றுக்கிட்டு, ஐ மீன் இந்த தங்கல் ஃபைட் டே ரெஸ்லிங்லாம் கற்றுக்கிட்டு, அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க கால் ஃப்ராக்சர்லாம் ஆச்சாமா. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ மூவி, அந்த மாதிரி ஃபுல் ஹார்ட் கோர் ஃபுல் ஹார்ட் டெடிக்கேஷன்லாம் போட்டு பண்ணணும் ஆசை. அப்பா, நீங்க கேட்டோடனே டங்கல் அப்படிங்கிற மூவி சொல்லும் போது அது வந்து ஒரு ஹார்ட் கோர் ஆக்ஷன் பிலிம், கரெக்டா? ஆக்ஷன் பேஸ்ட் ஒரு பிலிம். அப்போ நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம் வந்து சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல ஒரு ரொமான்டிக் பிலிம் சூஸ் பண்ணுவீங்களா? ஸ்போர்ட்ஸ் பிலிம். ஏன் ரொமான்டிக் பிலிம் சூஸ் பண்ண மாட்டீங்க? எல்லாரும் கேட்பாங்கல்ல கண்டிப்பா, இவ்வளவு அழகான ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க ரொமான்டிக் படத்துல நடிக்கணும்னு கேட்பாங்க. நான் கேட்பேன். ஆமா, ரொமான்டிக் படம் எப்படியும் வரும். ஸ்போர்ட்ஸ் மூவி இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் எ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஆப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். இப்போ அக்ஷரா ரெட்டி ஒருத்தரோட பயோபிக் நடிக்க போறீங்க அப்படின்னா அது யாரோட பயோபிக்? ஸ்ரீதேவி மேம். ஸ்ரீதேவி, சூப்பர். அவங்கள பார்த்துதான் மற்ற ஆக்டர்ஸ்லாம் ஆக்டிங்கே கத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் யாரா இருந்தாலும், ஸோ ஷீஸ் லைக் எவர் கிரீன். ஸோ அவங்கள வந்துட்டு அவங்க மிஞ்ச ஒரு ஆக்டர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரையும். சூப்பர், டன். அதாவது வந்து ஈஸியா அவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் ஏதாவது லாக் பண்ணியே ஆகணுமே. இப்போ ஒரு ஐலாண்ட்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, ஓகே, அங்க ரெண்டு ஹீரோஸை நீங்க கூட்டு போலாம், ஓகே, ஓகே வா. எந்த ஹீரோவை கூட்டு போவீங்க? தமிழ்ல தனுஷ் அண்ட் சிம்பு. ஆஹா, என்ன ஒரு காம்பினேஷன்! இந்த மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன் நாங்க பார்த்ததே கிடையாது.
சூப்பர். ஸோ தனுஷ் அவர்கள் அண்ட் சிம்பு அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஆன் ஸ்கிரீன் ரைவல்ஸ் அப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணீங்க? ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஸோ வந்துட்டு அவங்களே மியூசிக் போடுவாங்க, அவங்களே கம்போஸ் பண்ணுவாங்க, அவங்களே லிரிக்ஸ் எழுதிடுவாங்க, அவங்களே டான்ஸ் பண்ணுவாங்க. என்டர்டெய்னிங்கா இருக்கும் இல்ல, வேற என்ன தேவை? ஓஹோ, ஆக மொத்தத்துல வந்து உங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட். அவங்களை வந்து ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது, நடிக்க வைக்கிறது. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் ஒரே ஒரு ஆள் போயிருக்கீங்க, ரெண்டு பேரும் வேற கூட்டு போறீங்க, சண்டை போடுவாங்கல்ல? இல்ல, ஆக்சுவலி இவங்க வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா பசங்களை அந்த பொண்ணை விட்டு ரெண்டு பேரும் அவங்க ஜாலியா இருந்திருப்பாங்க. சோ அவங்க சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, கில் மேரி ஹூக் அப், இந்த இதுக்கு வந்து நீங்க தமிழ் சினிமால இருக்க எந்த ஹீரோஸ் சூஸ் பண்ணுவீங்க? கிவ் மீ சம் ஆப்ஷன்ஸ். நோ, டக் டக் ஆப்ஷன்ஸ்ல என் பேர்லாம் இருக்கும் பரவாயில்லையா? நோ, தமிழ் ஆக்டர்ஸ். வாட் டு யூ மீன்? ஐ அம் எ ஃபண்டாஸ்டிக் ஆக்டர். இல்ல, நீங்க ஒத்துக்கறீங்களா? நீங்க ஒத்துக்கறீங்களா? அவங்க சொல்றது ஒத்துக்க மாட்டேன். ஏய், ஃப்ரெண்ட். சரி, ஓகே. கில் யாரு கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க தனுஷ் சிம்பு சொன்னீங்களா, அதனால அவங்க ரெண்டு பேர்த்தோட பேர் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து யார் பேர் சொல்ல, நிறைய பேர் சேர்ப்போம். சிம்பு சார் இருக்காரு, தனுஷ் சார் இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள். இவங்க நாலு பேர் போதும். ஓகே, ஒருத்தர் டக்குன்னு சிவகார்த்திகேயன். நம்ம வீட்டு பிள்ளை அவரு என்னது, அக்ஷரா ரெட்டி சிவகார்த்திகேயன் வரும் இருக்கு. பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களாம். நீங்க ஏதாவது பதில் சொல்லிதான் ஆகணும். ஓகே, ஆப்ஷன்ஸ், மோர் ஆப்ஷன்ஸ். யோகி பாபு சார், மொட்டை ராஜேந்திரன், சதீஷ். யோகி பாபு, யோகி பாபு. இனிமேல் பாட்டை மாத்திக்கோங்க சார். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு டி அக்ஷரா ரெட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க சார். சோ இஸ் எ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் அண்ட் அவங்க வந்து ஆன் ஸ்கிரீன் பார்த்து அவங்க வந்தாலே வந்து ஐ ஸ்டார்ட் லாஃபிங். ஐ மீன் எவ்ரிபடி டஸ் தட். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மி பேர் இருக்கு அண்ட் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ ரியலி அட்மயர் ஹிம் அலாட். கண்டிப்பா இது கேட்டா அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். யோகி பாபு சார், அக்ஷரா ரெட்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, கேட்டுக்கோங்க. டேட் பண்றீங்க நீங்க ஒருத்தர அப்படின்னா வந்து இதுக்காவது நல்ல ஆப்ஷன் கொடுங்க. இதுக்கு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இந்த மாதிரிதான் கொடுப்போம் ஆப்ஷன்ஸ்லாம். அதனாலதான் சொல்றேன், நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, ஃப்ரீ, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அரவிந்த் சுவாமி. ஓ, ஏன் அவர் கூட தான் மேரிடு? சும்மா தான். ஆமா, அப்போ இப்ப நிஜமா தான் யோகி பாபா கல்யாணமா பண்ணிக்க போறேன். நைஸ், நைஸ், ஃபேன்டாஸ்டிக். நான் டக்கு இமேஜினேஷன் போயிட்டேன். அவருக்கு யோகி உங்களுக்கு கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்வைட் பண்ணிடுவீங்களா எங்களை? யா யா என்னது Yeah, because I'm actually like, I'm not thin, lean body kadaiyadhu, because I was always been chubby, school, college and all that stuff. Oh, neenga gunda irundhingala? Gunda illa, healthy side. I was never fat, but I was in a healthy side. So, when I started modeling series and amma vandu professional adukala nenikkumbodhu, first I started grooming myself. I thought I should lose a lot of weight, I should fit into a lot of things and things only. So, or weird diet follow up panuven. I eat one meal a day. Huh? One meal? One meal a day. Ore oru vaati dhaan. Ore oru vaati. Oru naal fulla. Aama. காலையில மத்தியானமா நைட்டா? நைட். மத்தியானம் சாப்பிட மாட்டீங்களா? எப்படிங்க நைட்டு வரைக்கும் தாக்கி பிடிப்பீங்க? அது பழகிடுச்சு. ஆஃப்டர் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஸோ இட்ஸ் பீன் த்ரீ இயர்ஸ் நவ். த்ரீ இயர்ஸா நைட் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆனா நீ த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி சாப்பிட்டு இருக்க. அவங்க த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி சாப்பிட்றது குட். அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லது. பட் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட் ஒன் ஹவர் ஒன்ஸ் ஆர் த்ரீ ஹவர் ஒன்ஸ் இஸ் வெரி குட். அந்த ஒரே ஒரு மீல் டெஃபினட்டா வந்து என்ன அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னது? வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் எக் ஒயிட் ஆர் சிக்கன். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ராஜா, ஒரே பழம். வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரே ஒரு மீல் தான் சாப்பிடுறீங்க, அதுவும் வாய்க்கு ருசியா எதுவும் சாப்பிடாம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். இது நல்லா இருக்கும்,
இன்னொரு சினிமாலே வந்து ஒரு ஹீரோயின்க்கு சிக்ஸ் பேக் இருக்குன்னா அது வந்து நம்ம அக்ஷரா ரெட்டிக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். என்னெல்லாம் ட்ரை பண்றீங்க, ஐ மீன் என்னெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க? சோ ஆக்சுவலி வந்துட்டு when I was this chubbier side, so I want to lose weight to take, get into modeling seriously. ஸோ அப்போ வந்துட்டு ஃபிட்னஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ ஒர்க் அவுட் ஆல்மோஸ்ட் 2 to 3 hours a day. ஸோ அது பண்ணதுலேருந்து ஐ காட் ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆயாச்சு. ஸோ அந்த டயட் எவ்ரி திங் அப்படியே ஃபாலோ பண்ணதுனால ஸோ ரைட் நவ் ஐம் இன் அ குட் ஸ்டேட். ஸோ ஆப்ஸ் நல்லா இருக்கு. எங்கள் ட்ரெயினர் சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் பேக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எனக்குலாம் வருமானம் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். அக்ஷரா மிஸ் சூப்பர் குளோப் 2019, இந்த ஒரு டைட்டில் வின் பண்ணும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? எப்படி இதை வந்து கிராஸ் பண்ணி போனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்தியன்ஸ் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருப்போம். அண்ட் அங்கே நான் போய் பார்த்ததில் வந்துட்டு ஐம் 5'7". அங்கே நம்ம ஊருக்கு வந்துட்டு தே சே ஐம் அ குட் ஹைட். அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரியுது எல்லா பொண்ணும் 6 feet மேலே தான் இருக்காங்க. அண்ட் தே வே 7 inches ஆஃப் ஹீல். ஸோ லைக் லிட்ரலி தேர் வெரி டால் அண்ட் ஆல். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம இந்தியன்ஸ்க்கு தே லுக் டவுன் டு இந்தியன்ஸ் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ரீசன்ஸ் அண்ட் ஆல். பட் இட் வாஸ் அ ஜேர்னி, குவாய்ட் அ ஜேர்னி. அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் மற்ற ஊரில் வந்துட்டு பியூட்டி பேஜன்ட் வந்து அந்த ட்ரைனிங்கே வந்துட்டு ஒரு 3 years இருப்பாங்க, 2 years ஆஃப் 3 years. நம்ம காலேஜ் படிக்கிற மாதிரி பியூட்டி பேஜன்ட் ட்ரைனிங் 10 வருஷம் போவாங்க பிகாஸ் இட்ஸ் சீரியஸ் பிஸ்னஸ் ஓவது. நம்ம இந்தியாவில் தான் கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகலாம் அந்த அளவுக்கு. அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் க்ரூமிங் செஷன் அண்ட் திஸ் கிளாப் ஆல்சோ தேவர் டீச்சிங் லைக் நோ வி ஹாவ் டு கிளாப் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கற்றுக்கிறது இருந்துச்சு. அண்ட் ஒரு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பும் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ இட் வாஸ் அ குவைட் அ ஜேர்னி. அண்ட் அந்த மூமெண்ட் அந்த டைமில் க்ரௌன் வாங்கும்போது நான் டாப் 10 போனதா ஐ குடன் டெல் மை மம். அண்ட் பிகாஸ் அம்மா வந்து உடம்பு சரியில்லை சொல்லி அம்மா இருந்தாங்க. அண்ட் ஐ வாண்ட் மை பிரதர் டு ஸ்டே பேக் வித் மை மதர். அண்ட் ஐ வாஸ் ஒன்லி பர்சன் ஃப்ரம் ஹியர் டு கோ இந்தியாலேருந்து. சப்போர்ட் இங்கேருந்து யாருமே வரல, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நோபடி வாஸ். ஐ வாஸ் அலோன் ஓவர் தேர். இனிஷியலி மை பேரண்ட்ஸ் வாஸ் சப்போஸ் டு கம், அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் மை மம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு கம். அங்கே ஐ ரொம்ப ஒரு லோன்லியான ஒரு ஃபீலிங் லைக் நோ யாராவது ஒருத்தங்க நமக்கு வீடியோ தான் எடுத்து நமக்கு அனுப்புவாங்களா பிகாஸ் அங்கே ஷோவில் இருக்கும் பட்ஸ் அந்த லைவ் இது நமக்கு வேணும் இல்லையா. அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்காது, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, நம்மளுக்கு எப்படி இருக்கும். அண்ட் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்துட்டு ஒரு பஞ்சாக இறங்கியிருந்தாங்க அவங்க அவங்க சேர் பண்ணுறதுக்கு எல்லாமே. அண்ட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் மை மாம் அலாட். இந்தியாவிலேருந்து நீங்கள் மட்டும்தான் இருங்க, நான் மட்டும்தான் போயிருந்தேன். யா வேற யாருமே கிடையாது, வரும்போது க்ரௌனோட வரீங்க. எக்ஸாக்ட், சமல. அண்ட் நான் டாப் 10 இருக்கும்போது அம்மாவுக்கு சொல்ல முடியல, டாப் 5 இருக்கும்போது சொல்ல முடியல. ஸோ அந்த க்ரௌன் வாங்கும்போது ஐ லிட்ரலி ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ் பிகாஸ் அந்த ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 3 months வந்து ஃபுல்லாக ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஃபுல்லாக வந்துட்டு டயட் ஃபுல் சுத்தமாக சாப்பாடே ஒன்றுமே கிடையாது. அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து சோஷியலுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிற மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க சொல்லி அந்த க்வெஷ்சன் ஆன்சர், டான்ஸ் ப்ராக்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருந்துச்சு. அந்த க்ரௌன் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ஐ ஹேட் கூஸ் பம்ப்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, அங்கே வந்துட்டு நிறைய இந்தியன்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு நான் யாருன்னு முன்ன பின்ன யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் அந்த இந்தியான்ற ஒரு சாஷ்க்காக எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வென் ஐ வாஸ் கெட்டிங் த க்ரௌன் கிட்டத்தட்ட அவ்வளோ க்ரௌட், தேவர் ஆல் லைக் நோ சியரிங் இந்தியா இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ தட் மூமெண்ட் ஐ ஃபெல் தட் நம்ம கண்ட்ரிக்கு நம்ம பெருமை சேர்த்திட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஐ மிஸ்ட் மை மாம் அவது. ஸோ வந்த பிறகு உடனே வீடியோ கால் பண்ண அம்மாவுக்கு, மம்மி பார்த்துட்டியான்னு சொல்லி, ஷி ஹேட் டியர்ஸ், எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு என்னென்னா ஆஸ் அ சிட்டிசன், ஒரு இந்தியன் சிட்டிசனாக என்னோட கடமையை நான் தீர்த்துட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன சந்தோஷம். சூப்பர். நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு பிக்சரைஸ் பண்ண முடியுது, நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு இங்கே கூஸ்பம்ப்ஸாக இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து நரேட் பண்ணீங்க. சூப்பர் அக்ஷரா. எஸ் ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான், சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோலோவா போயிட்டு கிரௌனை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இப்போ வந்து அவங்களுக்காக நம்ம அந்த கிளாப் பண்ணலாமா? எஸ். எஸ். சோ சீக்கிரமாவே வந்து கோலிவுட்ல ஒரு வளம் வர போறாங்க, படத்துக்கு அதெல்லாம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் அண்ட் கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். உங்களுக்காக வணக்கம் தமிழா சார்பாக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். எஸ் சூப்பர் குளோபல் 2019 அக்ஷரா ரெட்டி வந்து நம்ம கூட நிறைய தெரியாத விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு வணக்கம் தமிழா உங்களை சந்திக்கிறோம். until then it's bye from அஸ்வத் அண்ட் பார்வதி. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் ஹூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் வி கேர் ஷாம்பூ ஹேர் கலர்.